गुड मॉर्निंग स्टूडेंट्स. नाउ वी आर गोइंग टू सी वॉल्यूम. ओके, लास्ट क्लास वी सी अबाउट व्हाट इज वॉल्यूम. व्हाट इज वॉल्यूम? वॉल्यूम इज अमाउंट ऑफ स्पेस ऑक्युपाइड बाय अ थ्री डायमेंशनल ऑब्जेक्ट. दिस इज कॉल्ड एज अ वॉल्यूम. इन दैट वॉल्यूम, यूजिंग वॉल्यूम, हाउ टू मेजर द वॉल्यूम ऑफ रेगुलर ऑब्जेक्ट्स. व्हाट आर रेगुलर ऑब्जेक्ट? वी सी क्यूब, क्यूबॉइड, कोन, सिलिंडर, स्फीयर, हेमिस्फीयर. दिस आर एग्जाम्पल फॉर रेगुलर ऑब्जेक्ट्स. वी सी द फॉर्मुला एंड we can solve two problems in that volume. Okay, now we are going to see how to measure volume of liquids. Okay, liquid vandu eppadi measure pandrathu appdin paakalam. Okayla, now we have to know what is volume. Volume la enadhu? Amount of space occupied for volume. Okay, amount of space occupied by a three dimensional object. For example, consider this board. Okay, va, in the board vandu three dimensional object. How we are saying this board is a three dimensional object means the board. Consider this is a board. Okay, ipo da iruka board. Ipo in the board vandu paathina kandipa enna irukum? Length ka, length. Idu vandu height ah. Ipo in the measurement vandu breadth ah. அப்போ இது எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கா? அப்போ இது என்னது? இந்த போர்டு வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்காங்க? இந்த வால்ல ஹேங் பண்ணிருக்காங்களா? அப்போ இந்த போர்டு வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிருக்கு? அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வால்யூம். நவ் using that volume, அது volumeனா என்னது? amount of space occupied. ஓகேவா? எவ்வளவு amount of ஒரு object வந்து எவ்வளவு amount of space occupy பண்ணிருக்கு அப்படின்னு பத்தி படிக்கிறது தான் volume. ஓகேவா? அதுல now we are going to see volume of liquid. liquids வந்து எப்படி measure பண்ணலாம் அப்படின்னு now we see. இப்போ amount of space occupy பண்ணுமா? இப்போ amount of space occupy பண்ணா கண்டிப்பா அது என்ன இருக்கும்? ஏதாச்சும் ஒரு டிஃபைன் ஷேப்பா இருக்கணுமா? இப்போ இந்த போர்டோட ஷேப் ரெக்டாங்கிளா? அப்போ இதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. அந்த ஷேப் இருந்தாதான் என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ வந்து ஆக்குபை பண்ணுமா? அப்போ லிக்விட்ஸ் அப்ப என்ன இருக்கணும்? ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குமா? ஷேப் இருக்கா? சரி, இப்போ லிக்விட்க்கு ஷேப் இருக்கா இல்லையான்னு பாக்கலாமா? நோ, வி சீ ஷேப். ஓகேவா? இப்போ ஷேப்னு பார்த்தோம்னா, இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து நம்மளுடைய ஃப்ளோர்ல போர் பண்ணுங்க. அது என்ன ஆகும்? அப்படியே வாட்டர் வந்து அப்படியே ஃபிளாட் ஆயிடுமா? ஓகேங்களா? இப்போ ஒரு வெசல்ல இப்படி ஒரு வெசல்ல வந்து போர் பண்றீங்க. அப்போ நீங்க வெசல்ல போர் பண்ணும்போது அங்க என்ன ஆகுது? அங்க என்ன பண்ணுது? அந்த வாட்டர் என்ன பண்ணுது? அந்த வெசலுடைய ஷேப்பை வந்து எடுத்துருதா? பாருங்க, ஆக்சுவலா வாட்டர் வந்து ஷேப்பே கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் ஷேப். இப்போ ஷேப் இருந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? வால்யூம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேப் இருந்தாதான் நம்ம இப்போ வந்து ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இப்போ வந்து கியூபுக்கு நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வால்யூம் ஆஃப் கியூப் கண்டுபிடிச்சோமா? ஏ கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஃபார்ம்ல வந்து ஏ கியூபா. இப்போ சைடு கொடுத்துட்டாங்கன்னா அங்க அப்போ நம்ம சைடு வந்து 3 meters கொடுத்துருந்தாங்களா? அப்போ ஆன்சர் வந்து 27 meter cube படிச்சோமா? ஓகேவா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேப் இருந்தாலும் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ்க்கு ஷேப்பே இல்ல. ஓகேவா? அதுக்கு எப்படி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஷேப்பே இல்ல, அதுக்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்க? ஏன்னா ஏன் வந்து அந்த ஷேப் எல்லாம்? பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் ஷேப். இட் டேக்ஸ் ஷேப் ஆஃப் த கண்டென்ட். நம்ம எந்த கண்டெய்னர்ல போர் பண்ணி வைக்கிறோமோ அந்த கண்டனுடைய ஷேப் வந்து வாட்டர் என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப அந்த ஷேப் ஆஃப் கண்டன எடுக்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா லிக்விடுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆக்சுவலா லிக்விட்ஸ்க்கு வந்து ஷேப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம எந்த வெசல்ல இல்ல எந்த பிளாஸ்க்ல ஊற்றி வைக்கணுமோ அந்த பிளாஸ்குடைய ஷேப் அதை என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். சோ யூசிங் தட் வி கேன் மெஷர் த வால்யூம். ஓகேவா? லிக்விடைய வால்யூம் கண்டுபிடிச்சு.
கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நவ இப்போ இதுவரைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வி சீ த இப்போ இந்த வெசல்ல வாட்டர் ஊத்திக்கிறோம் இப்போ இப்போ இந்த இந்த வெசலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குமா சோ லெட் மீ சீ கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் ஓகேவா கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த கார்டன் ஃபுல்லாமே மெஷரிங் லிக்விட் வால்யூம் ஆஃப் லிக்விட் மெஷர் பண்ண யூஸ் பண்றேன் நான் மெஷரிங் ஜார் ஓகேவா இது வந்து 500 ml மெஷரிங் ஜார் ஓகேவா இது வந்து 500 ml இது வந்து ஹாஃப் 500 ml னா எவ்வளவு ஹாஃப் லிட்டரா இல்ல வந்து ஹாஃப் லிட்டர் வந்து லிக்விட்ஸ் மெஷர் பண்ணலாம் this is a butyrate ஓகேவா இது வந்து butyrate இது வந்து எங்க யூஸ் பண்ணனும் பார்த்தா நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து இது யூஸ் பண்ணுவோம் ஓகேவா கெமிஸ்ட்ரி லேப்ல இப்போ ஒரு லிக்விட் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அந்த லிக்விட் அதாவது தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி வந்து ஆசிடா பேஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம வந்து என்ன பண்ணுவோம் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இங்க வந்து ஓபன் இது வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா ஓபன் இப்படி இருந்தா க்ளோஸ் ஓகேவா இது வந்து இது வந்து பியூரேட் ஓகேவா இந்த பியூரேடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தா 50 ml 50 ml ஆஃப் வாட்டர் வந்து இது என்ன பண்ணும் ஹோல்ட் பண்ணும் ஓகேவா வந்து இப்போ இது வந்து பியூரேட் சாரி இதுதான் பியூரேட் ஓகேவா இது வந்து பியூரேட் இது வந்து 50 ml ஓகேவா திஸ் இஸ் எ பிப்பட்னு சொல்லுவாங்க இது வந்து பிப்பட் இது நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதுல வந்து பார்த்தா 20 ml ஆஃப் வாட்டர் இதுல தான் என்ன பண்ணுவோம் இந்த இங்க இருக்க இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம வாட்டர் வந்து எடுக்கணும் ஓகேவா இதுல வந்து 20 ml ஆஃப் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணலாம் ஓகேங்களா இங்க பாத்தீங்க இப்போ நம்ம பாத்துல ஒன்னு வந்து 500 ml வந்து 50 ml 20 ml அப்படினு சொன்னா அப்போ 500 ml 50 ml அப்புறம் 20 ml பாத்துமா இப்போ இந்த 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 மெஷரிங் ஜார்ல நான் என்னால எவ்வளவு தண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும் 500 ml வாட்டர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் ஸ்டோர் பண்ண அதுக்கு மேல வாட்டர் நம்ம போர் பண்ணா அது என்ன ஆகும் இட் ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் தி கண்டெய்னர் அப்போ இந்த 500 ml கண்டெய்னர் ஓகேவா இது வந்து 500 ml ஜார் இது வந்து பாத்தீங்கன்னா 500 ml வாட்டர் தான் என்ன பண்ண முடியும் நம்மள ஸ்டோர் பண்ண முடியும் அதாவது மேக்ஸிமம் மினிமமா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம் அதாவது 1 ml மீன் 50 ml ல இருந்து 5 மினிமம் 50 ml இருந்து 500 ml ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ண முடியும் இல்ல we can able to store ஓகேவா அப்போ இந்த ஜாரி மேக்ஸிமம் கெபாசிட்டி எவ்வளவு 500 ml தான் ஓகேவா எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு எவ்வளவு அதிகமா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது வாட்டர் ஹோல்ட் பண்ணுதோ அதுதான் இதுடைய மேக்ஸிமம் கெபாசிட்டி ஓகேவா இதுடைய மேக்ஸிமம் கெபாசிட்டி எவ்வளவுனா 500 ml தான் அதுக்கு அப்புறம் நம்ம வாட்டர் போர் பண்ணா என்ன ஆகும் அது ஜஸ்ட் கேம் அதாவது வெளிய வந்துரும் ஓகேவா this is a capacity of the container அதாவது அந்த வெசல்ல எவ்வளவு மேக்ஸிமம் நம்மள எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியுமோ அதான் அந்த அந்த வெசலோட கெபாசிட்டி ஓகேவா volume of liquid equal to volume of space filled in the container okay இங்க பாருங்க என்ன சொல்லுது வால் இது liquids க்கு வந்து என்னல it doesn't have shape shape இல்லனால நம்ம எந்த vessel-ல நம்ம pour பண்ணி வைக்கிறோமோ இட் இஸ் ஷேப் ஆஃப் த வெசல் ஓகேவா இப்போ அந்த ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வி கேன் ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ஆஃப் லிக்விட் ஓகேவா இப்போ பாருங்க இப்போ நான் வந்து இத பாத்தீங்கன்னா 200 ml க்கு வாட்டர் எடுத்துக்கேன் ஓகேவா அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வாட்டர் போர் பண்ணிருப்பேனா போர் பண்ணும்போது எனக்கு என்கிட்ட இனிஷியலா பாட்டில்ல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு எனக்கு என்ன பாருங்க இந்த பாட்டில் வந்து வாட்டர் எடுத்தேன் ஓகேவா பாட்டில் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் போர் பண்ணியிருக்கேன் இப்போ என்கிட்ட இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ வால்யூம் அதாவது எவ்வளோ எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் இதில் ஊற்றுறது பின்னாடி என்னாச்சு எனக்கு நான் என்ன பண்ணேன்
எவ்வளவு வால்யூம் வந்து எவ்வளவு லிக்விட் எவ்வளவு வாட்டர் வந்து எங்கிட்ட இருக்குன்னு என்ன பண்ண முடியுது ஈஸியா மெஷர் பண்ண முடியுதா அதே தான் நான் எழுதியிருக்கேன் எப்போ அப்போ இதை நான் ஊத்தும் போது இப்ப இந்த வாட்டர்ல போர் பண்ணும் போது இது என்ன பண்ணுது இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் ஆஃப் த வெசல் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி இல்லாதப்ப இந்த பிளாஸ்க் எப்படி இருந்திருக்கும் எம்டியா இருக்குமா அப்போ வாட்டர் போர் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுது ஆக்குபை பண்ணிருக்கா இப்ப இது எவ்வளவு வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்குன்னா 200 ml வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கா அப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் ஃபில் இன் த கண்டெய்னர் எவ்வளவு ஸ்பேஸ் ஃபில் பண்ணிருக்கோ அதுதான் வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படினு சொல்றாங்க ஓகேவா இப்போ இது எவ்வளவு ஸ்பேஸ் ஃபில் பண்ணிருக்கு 200 ml வந்து ஸ்பேஸ் ஃபில் பண்ணிருக்கா ஓகேவா 200 ml ஸ்பேஸ் ஃபில் பண்ணிருக்கு அப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் எவ்வளவு 200 ml னு ஈஸியா வந்து சொல்லிடலாம் ஓகேவா ஆனா வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்ஸ் வந்து ml சொல்றோம் ஆனா நம்ம வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம் வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் வால்யூம் யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் சென்டிமீட்டரா ஆர் சிசின்னு சொல்லுவோமா அது வால்யூமோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தோமா இது நம்ம வந்து ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட்டர் கியூப் இன்னொன்று வந்து சென்டிமீட்டர் கியூப்னு சால்வ் பண்ணுமா அதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கேன் ஓகேவா யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் சென்டிமீட்டரா இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மெஷர் பண்ணுறது இப்போ வந்து ஒரு கோணம் இல்லை ஸ்பியரோ அது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர் மீட்டர் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா பட் ஆனால் லிக்விட்னும் போது ஹி ஹாவ் டு கன்வெர்ட் சென்டிமீட்டர் இன்டு அந்த கியூபிக் சென்டிமீட்டர் நம்ம என்னவா மாற்றணும் லிட்டர்ஸாக மாற்றணும் ஓகேவா நவ் வி சி how to convert the cubic centimeter into liters அப்படி பார்க்கலாமா இப்போ 1 cubic centimeter equal to 1 milliliter ஓகேவா 1 cubic centimeter எவ்வளவு 1 milliliter அப்போ this is a conversion formula அப்போ 1000 ml சேர்த்ததுதான் எவ்வளோ 1 லிட்டரா ஓகேவா இப்போ ஹாஃப் லிட்டர்னா 500 ml சொல்லுவோம் ஹாஃப் லிட்டர்னா அது ஹாஃப் 500 ml சொல்லுவோம் அப்போ 1 லிட்டர்னா இன்னும் 500 ml நம்ம சேர்த்தணுமா அதுதான் நான் எழுதியிருக்கேன் 1000 ml ஈக்குவல் டு 1 லிட்டர் இப்போ புரிஞ்சுதா 1 cubic centimeter சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 milliliter ஓகேவா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது கியூபோ கியூபா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரெகுலர் ஆப்ஜெக்ட் மெஷர் பண்றது தான் நம்ம வந்து கியூபிக் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் இங்கே நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் லிக்விட் பத்தி படிச்சுட்டு இருக்கோம் லிக்விட் பத்தி படிக்கும் போது ஹவு யூ மெஷர் த லிக்விட்ஸ் லிக்விட்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் லிட்டர்ஸ் மில்லி லிட்டர் தான் மெஷர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஹி ஹவ் டு கன்வெர்ட் கியூபிக் சென்டிமீட்டர் டு மில்லி மீட்டருக்கு வந்து என்ன பண்ணும் மில்லி லிட்டரோ லிட்டர்ஸ்க்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேவா அதெல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் 1 cubic சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 milliliter ஓகேவா அப்போ 1 லிட்டருக்கு 1 லிட்டரை எப்படி நம்ம மில்லிலிட்டர்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ml ஈக்குவல் டு 1 லிட்டர் ஓகேவா இது வந்து இப்போ வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட வந்து ஒரு ரெகுலர் அதாவது மெஷரிங் ஜார்ஸை வச்சு எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுவே ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகேவா அது இருக்கிற ஆப்ஜெக்டுடைய வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ நான் கோன் சிலிண்டர் ஹெம்ஸ்பியர் எமிஸ்பியர் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேவா ஃபார்முலா தெரியும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி யூ கெட் த ஆன்சர் அதுவே நான் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் அதாவது அதுக்கு வந்து ஃபார்முலாவே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதுக்கான வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ஃபார் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா உங்ககிட்ட ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது அதோடைய இர்ரெகுலர் ஆப்ஜெக்டுடைய வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அங்கே என்ன பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம் என்ன லா வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகுது அது நவ் வி சீ த ஹவு டு மெஷர் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஓகேவா நான் ஸ்டோன் வந்து உள்ளே விட்டுட்டேன் ஓகேவா இனிஷியலாக நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் எடுத்தீங்கன்னா 200 ml வந்து எடுத்திருக்கா ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுமே 5 ml ஓகேவா இப்போ வந்து இனிஷியலாக எவ்வளோ எடுத்தேன் 200 ml தான் எடுத்திருந்தேன் ஓகேவா லிக்விட
வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ எத்தனை லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நம்ம என்ன நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல உள்ள போடும்போது நீங்க இது என்ன பண்ணுது, கீழே போய் என்ன பண்ணுது, அங்க இருக்கிற ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதா? அப்ப ஆக்குபை பண்ணா அங்க இருக்கிற வாட்டர் என்ன ஆகும், கண்டிப்பா ரைஸ் ஆகுமா? இப்போ இனிஷியலா 200 ml தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டோனை போட்ட உடனே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எனக்கு வந்து 5 ml வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாட்டர் இருந்த ஸ்பேஸை யார் ஆக்குபை பண்ணிருக்கா, ஸ்டோன் ஆக்குபை பண்ணிருக்காங்க. சோ அங்க இருந்த வாட்டர் என்ன ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு, மேல ரைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இனிஷியலா 200 ml ஆஃப் வாட்டர் எடுத்தேன். ஓகேவா? இப்போ இதுல ஒவ்வொரு லைனுமே 5 ml வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்போ எனக்கு 5 ml என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா. 5 lines 5, அதாவது வாட்டர் வந்து 5 line மேல போய் நிக்குது. அப்போ ஒவ்வொரு லைனுமே 5 ml அப்படின்னா 5 × 5, அதாவது எனக்கு இந்த கோட் இந்த லைன்ஸ் இருக்கா, அதாவது ஸ்கேல்ல மில்லி மில்லி மில்லிமீட்டர் இருக்கா, அதே மாதிரி இங்க இங்க வந்து மில்லிமீட்டர் இருக்கு, ஆனா இங்க அதே மாதிரி லைன்ஸ் இருக்கு. இந்த லைன்ஸ் ஒவ்வொன்றுமே 5 ml. ஓகேவா? இங்கே லைன்ஸ் ஒவ்வொன்றுமே எவ்வளோ, 5 ml. இதுக்கு வந்து 5 lines வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இனிஷியல் இருந்து. அதனால இங்கே நான் இந்த 5 ml 5 ஆ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? 5 5 5 5 ஆ 25. அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 ml இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இனிஷியலா 200 ml இருந்தது, பிளஸ் இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 ml வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ V2 எவ்வளோ, 225 ml. ஓகேவா? இப்போ நவ ஐ ஹேவ் டு அப்ளை ஃபார்முலா ஹியர். ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்டோன், நம்ம இந்த ஸ்டோன் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்டோன் ஈக்குவல் டு V2 - V1. ஓகேவா? இப்போ V2 யோட வேல்யூ என்னது, 225 ml. ஓகேவா? நெக்ஸ்ட் V1 இஸ் 200 ml. நவ் வி ஹேவ் டு சப்ராக்ட் 225 இருந்து 200 என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா 5 × 2 அப்போ 25 ஆ. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ, 25 ml. ஓகேவா? வால்யூம் ஆஃப் ஸ்டோ, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லிக்விட வால்யூம் தான், அதாவது அந்த அந்த ஸ்பேஸ்ல எவ்வளோ லிக்விட் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏன்னா இங்க என்ன இருக்கு, மில்லி லிட்டர்ல இருக்கு. நவ் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன் கியூபிக் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா மில்லி லிட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், லிக்விட மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோன் எடுத்திருக்கோம். ஸ்டோன் வந்து அது லிக்விடா, இட் இஸ் அன் சாலிட் ஆப்ஜெக்டா. அப்போ நம்ம மில்லி லிட்டரை என்னவா கன்வெர்ட் பண்ணோம், கியூபிக் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். வி ஆல்ரெடி நோ 1 cubic centimeter = 1 milliliter. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 25 ml = 25 cubic centimeter. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்டோன் ஈக்குவல் டு 25 cm³. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து இது வந்து வால்யூம் ஆஃப் சாரி, இங்க வால்யூம் ஆஃப் லிக்விட் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம லிக்விட லெவலை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெஷர் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இனிஷியலா எங்கிட்ட 200 ml ஆஃப் என்ன இருக்கு, லிக்விட் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டோனை அதில் வந்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ண பின்னி கண்டிப்பாக அந்த வாட்டருடைய லெவல் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். ஓகேவா? ரைஸ் ஆன பண்ணி அதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இல்லை ஒவ்வொரு லைனுமே 5 ml ஈக்குவல். ஓகேவா? அப்போது எனக்கு வந்து 5 ml, 5 lines வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 5 × 5 = 25 ml. அப்போது இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து V2. ஓகேவா? இப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஈக்குவல் டு V2 - V1. ஓகேவா? அப்போ V2 எவ்வளவு இருக்குன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, V1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி செப்பரேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ லிக்விடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ML வந்து லிக்விட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ML லிட்டர்ஸ்ல லிக்விட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்டோன் எடுத்திருக்கோம். சோ யூ ஹேவ் டு
milliliter cubic centimeter convert பண்ணுமா அதான் இந்த கன்வர்ஷன் now you find the volume okay va appo and stone ye volume vandu pathina 25 cm cubic okay va idu vandu pathina or law vechi sollirukanga adu enna la na law of archimedes okay va ivar da first idha pathi explain pannadhu okay va actually ivar vandu yaar appdi pathina greek ग्रीक मैथमेटिशियन ओके वा இவர் வந்து ग्रीक मैथमेटिशियन இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தினா ग्रीक कंट्रीல வந்து ஒரு கிங் இருக்கார் அந்த கிங் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தினா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோல்ட வந்து கோல்ட் ஸ்மித் அது நகை செய்வாங்கல அவர்கிட்ட வந்து குடுக்குறாங்க கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கோல்ட கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு வந்து ஒரு கிரீடம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிறாரு ஓகே வா அவரும் அந்த கோல்ட் ஸ்மித் வாங்கிட்டு போய் கிரீடம் வந்து செஞ்சு கொடுத்தார் இப்போ किंग को डाउट வந்துருச்சு என்ன டவுட் அப்படி பார்த்தா நம்ம கொடுத்த எல்லா கோல்டுமே ஐ மீன் நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கோல்ட் கொடுமோ அதே அமௌண்ட் அதே எல்லாத்தையும் எல்லாத்துமே இந்த கிங் வந்து இந்த கிரீடம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல ஒருவேளை அவங்க பாதி எடுத்து வச்சிட்டாங்களா அப்படின ஒரு டவுட் ஓகேவா இந்த டவுட் வந்து என்ன ஆகுது அந்த வில்லே அந்த வில்லேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அப்ப ஆர்க்கிமிடிஸ் வந்து இது யோசிச்சிட்டு என்ன பண்றாரு குளிக்க போறாரு और बात तबला कुली के पोरा ओके वा पर बात तबला पाती ना इना एक फुल्ला वाटर ओके वा इप्पो आवर बंदे इना पन्ना रुल्ला यारंगला रुल्ला यारंगला अपो रुल्ला यारंग वाने इना अच्छा भी पाती ना समामोटा वाटर बंदे बेलिया वर इना पन्ना आवर रुल्ला यारंग ना वाटर ने इना पन्ने अंद बात तबलने கொஞ்ச அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே வருது ஓகேவா அப்பதான் யோசிக்கிறாரு ஏன் நம்ம உள்ள இறங்காத வரைக்கும் என்னன்னா அந்த வாட்டர் வந்து எந்த டிஸ்டர்பமே ஆகல அந்த டப்புக்குள்ள தான் இருக்கு ஆனா நம்ம இறங்கின உடனே அந்த வாட்டர் வந்து வெளியே வருதா அப்பதான் அவர் கண்டுபிடிச்சாரு இப்போ அந்த வெளியே வந்திருக்கல வாட்டர் அந்த வெளியே வந்த லிக்விட வால்யூம் அவருடைய வெயிட் எப்படி இருந்தது ஈக்குவலா இருந்தது ஓகேவா இப்போ இங்க பாருங்க அவர் பாத் அப்புள்ள இறங்கறாரா இறங்கும்போது சம அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன ஆகுது வெளிய வருது ஓகேவா இப்போ அந்த வாட்டர் கலெக்ட் பண்ணி அவருடைய வாட்டரோ அந்த வெயிட் அவருடைய ஆர்க்கிமிடிஸோட வெயிட் எப்படி இருந்தது ஈக்குவலா இருந்தது ஓகேவா இத வச்சு தான் என்ன பண்றாங்க நாம இந்த எக்ஸ்பிரிமென்ட்டே பண்ணனும் ஓகேவா அப்போ நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளிய வருதோ அதுதான் அவருடைய வெயிட்டா இப்போ நாம என்ன பண்ணோம் நம்ம ஸ்டோன் இன்ஷியலா வாட்டர் இருந்ததா அதுக்குள்ள ஸ்டோன் விட்டமா அப்போ ஸ்டோன் விடும் அந்த ஸ்டோன் நம்ம இம்மர்ஸ் பண்ணும்போது என்னாச்சு வாட்டர் ரைஸ் ஆச்சா ரைஸ் ஆனவனே நாம என்ன பண்ணோம் இனிஷியலா எவ்வளவு இருந்தது எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிச்சின்னு நம்ம செப்பரேட் பண்ணி எவ்வளவு இன்கிரீஸ் ஆச்சின்னு கண்டுபிடிச்சோமா கண்டுபிடிச்சிட்டு நாம என்ன பண்ணோம் அப்போ இந்த வேல்யூ தான் என்னது அந்த ஸ்டோனோட வால்யூம் ஓகேவா இவர்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரிமென்ட்ட என்ன பண்ணாரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஓகேவா அப்போ இந்த எக்ஸ்பிரிமென்ட்ல நாம என்ன வால்யூம் ஆஃப் இன்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நாம எந்த லா யூஸ் பண்றோம் லா ஆஃப் ஆர்க்கிமிடிஸ் ஓகேவா இந்த லாவை யூஸ் பண்ணி தான் நாம வால்யூம் ஆஃப் இன்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்றோம் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா சோ நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா மெஷரிங் ஜார்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஸ்டோன் வந்து த்ரெட்டா வச்சு டைட்டா டை பண்ணி அந்த நம்மளுடைய அந்த வெஸ்டோடைய பாட்டம் டச் ஆகிற வரைக்கும் விடணும் ஓகேவா டச் ஆன பின்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க ஸ்டோன் வந்து அது போட்ட பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிட்டு நீங்களும் இது மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்க யூ ஆல்சோ ஃபைண்ட் த வால்யூம் ஓகேவா this is about volume of liquid okay thank you next class we see about density